வணக்கம் ஜெகன் பிரம்ம ஓசூர் ஒசூரை பொறுத்த வரைக்கும் கடந்த பருவமழையில் வந்து அவ்வளோ எதிர்பார்த்த அளவுக்கு ஈடு இல்லாட்டியும் கூட ஒசூர் இன்ன அரவுண்டு பரவலாக சாரல் மழை வந்து பெஞ்சுது பூமியை உள்வாங்கிக்கிட்டாலும் கூட நம்ம வீட்டில் வந்து அதை அதை சேமிக்கிறதுக்கு உண்டான அளவுக்கு அந்த மழை பெஞ்சுது இதை ஏற்கனவே இந்த இப்போ மழைநீர் சேகரிப்பை வந்து அமைச்சிருந்தவங்க வந்து அதனால் நல்லா பயனடைந்தாங்க சந்தோஷப்பட்டாங்க அதை பற்றி அதை அந்த மாதிரி பண்ணாதவங்க அதை கோட்டை விட்டுட்டாங்க அது கொ கொஞ்சம் வருத்தமான செய்தி தான் இருந்தாலும் மழை வந்து எப்போ கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும் நாம் அதை அந்த மழை நீரை வந்து சேமிக்க நாம தயாராக இருக்கணும் இப்போ உதாரணமாக பாத்தீங்கன்னா இந்த விவசாயிகள் வந்து பின்னாடி அவங்க இந்த இதில் பாத்தீங்கன்னா அவங்க உழுது உரமெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க அது எப்படி அவங்களுக்கு வந்து மழை வரும் எப்படி நம்ம வந்து இதில் விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவங்க இருப்பாங்க அதே போல் நம்ம எதுக்கெடுத்தாலும் வந்து கவர்மெண்ட்டவே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு குடிமராமத்து பணி பண்ணி பண்ணுவாங்க அல்லது ஆறுகள் அல்லது வேற மற்ற ஒகேன்களின் குடி குடிநீர் திட்டம் இந்த மாதிரி இதில் வந்து வரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பாராக்காமல் எந்த இடத்துல இருந்து பம்ப் பண்ணி தண்ணியை கொண்டு வந்து நம்ம ஏரி குளங்களை நிரப்புவாங்க அதுலேருந்து நம்ம நீர் ஆதாரத்தை பிரிக்கலாங்கிறத வந்து அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்மளை தேடி நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய நீரை வந்து நம்ம சேமிப்பது ஒரு தடவை நம்ம அதை ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் செலவு பண்ணி அந்த நீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்திட்டோம்னா எப்பவுமே நமக்கு வந்து வருஷம் பூரா நிரந்தரமான ஒரு வீட்டுக்கு வந்து நமக்கு தண்ணி வந்து பஞ்சம் இருக்கலாம் அரசாங்கமே எல்லாமே கா செய்யும் அப்படிங்கிறது நம்ம காத்துக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை நம்முடைய பங்களிப்பாகவும் நம்ம இந்த மழைநீர் சேகரிப்பு வந்து இப்போ மழை இல்லாத நேரங்களில் தான் இதை பற்றி அதிகமாக யோசிக்கணும் அடுத்த மழை வந்துச்சுன்னா அந்த தண்ணி பூரா எல்லாம் பண்ணி என்ன பண்ணுறாங்க உஷாராக இருக்கிறவங்க ஏற்கனவே செஞ்சு வச்சுருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த நீர் சேகரிப்புனால இந்த தண்ணி பஞ்சம் இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கிறவங்க மழை தான் இல்லையே இதை போய் சேகரிக்காட்டி என்ன அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அதை கோட்டை விட்டுருவாங்க இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு அது அதோடைய விளக்கங்கள் வந்து நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் உங்கள் உங்கள் சந்தேகங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இப்போவே இந்த அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா எப்போவுமே நிரந்தரமாக நமக்கு வந்து தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் இருக்கலாம் இது எல்லோரும் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்